வணக்கம் மூலிகை பிரியர்களே, நீங்க பார்க்கும் மூலிகை தான் நீர்முள்ளி. இந்த செடியானது நீர்வளம் நிறைந்த இடங்களிலும் வயல் வரப்புகளிலும் அதிகமாக காணப்படுகிறது. இது அமைப்பு வந்து பார்க்கும்போது இலைகள் வந்து ஈட்டி வடிவத்திலும், இதன் கணுக்களின் நீண்ட முட்களும், இதன் பூ வந்து ஊதா நிறத்திலும், இதன் விதைகள் வந்து பழுப்பு நிறத்திலும் வந்து காணப்படுகிறது. இந்த நீர்முள்ளி சித்த மருத்துவத்தில் எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். இந்த நீர்முளை இலை, பூ, தண்டு, விதை, வேர் முழு சமூலத்தையும் எடுத்துக்கொண்டு சிறிது மிளகு சீரகம் சேர்த்து காய்ச்சி கஷாயம் செய்து வடிகட்டி குடித்து வர உடல் சோர்வை வந்து போக்கும், உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும், வயிற்று புண்ணை வந்து ஆற்றும், மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியது. மேலும் உடல் எடையை வந்து குறைத்து உடலுக்கு வந்து வலுவை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த நீர்முள்ளி கஷாயத்தை காலை மாலை என இருவேளை வந்து நம்ம குடிக்கும்போது சிறுநீரக கல்லை வந்து கரைச்சு சிறுநீருடன் வந்து அந்த கல்லை வந்து வெளியேற்றுகிறது. நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உடல் சூடு காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் விந்து வந்து அடிக்கடி இரவில் வந்து தானாகவே வெளியேறும். இவர்களுக்கு வந்து இந்த நீர்முள்ளி கஷாயம் குடிக்கும்போது உடல் வந்து குளிர்ச்சியாகி அடிக்கடி வெளியேறது கட்டுப்படும், தாது வந்து விருத்தி அடையும், ஆண்மைக்குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. இந்த நீர்முளி சம்பளத்தை வந்து எரிச்சு அதை சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயுடன் வந்து உடல்ல ஏதாவது வீக்கங்கள் உள்ள இடத்துல வந்து நம்ம தடிவு வர வீக்கத்தை வந்து குறைக்க செய்கிறது. மேலும் பார்க்கும்போது இந்த நீர்முள்ளி விதையை வந்து தூளாக பொடி செய்து வெறும் தண்ணீரில் வந்து கலக்கும்போது பசை போன்ற திரவமாக மாறுகிறது. இந்த தண்ணீரை வந்து குடிக்கும்போது ஆண்களின் வந்து உயிரணுக்கள் வந்து அதிகரிக்கும், விந்து வந்து கட்டும், போக சக்தியும் கிடைக்க செய்கிறது. இந்த நீர்முள்ளி விதை பொடியை வந்து நம்ம தண்ணியிலையும் கலந்து குடிக்கலாம், பாலில் கலந்து சாப்பிட்டாலும் செஸ்ஸில் வந்து நீண்ட நேர உறவிற்கு இயற்கை தந்த ஒரு வயகரா போன்று இந்த நீர்முள்ளி விதை வந்து செயல்படுகிறது. மேலும் பார்க்கும்போது இந்த நீர்முள்ளி வந்து பல வகையான நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது. இப்பேற்பட்ட நீர்முள்ளி நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. நீரட்டமான இடங்களிலும் வயல்வெளிகளிலும் தானாக வளரக்கூடியது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நேர் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை வந்து காப்போம். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆன்ம பிரச்சனை உள்ளவர்கள் சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையட்டும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த மூலிகை வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி மூலிகை பிரியர்களே.